ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பேப்பர், பொதுவாக பேப்பர் யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன தான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும், நம்ம என்ன தான் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாலும், ஐபேட், ஐப்ரோ ஃபோன், ஐஃபோன்ட்டு என்ன தான் நம்ம யூஸ் பண்ணாலும், பேப்பரை யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம பேப்பரை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்க்ளூடிங் ஒரு டாய்லெட் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு வகையில் கூட நம்ம வந்துட்டு பேப்பரை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஸோ பேப்பர் அப்படிங்கிறது வந்து எழுதுறதுக்கு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயத்துக்கு பேப்பர் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, முதல்ல இந்த பேப்பரை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி இந்த பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்கு போலாம். பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எப்படி ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒருத்தங்கள்ல இருந்து இன்னொருத்தங்களுக்கு அந்த விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி வந்துட்டு லெட்டர்ஸ் எழுதினாங்க அப்படின்னா, அனிமலுடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன்ல எழுதியிருக்காங்க, அதாவது இந்த விலங்குகளுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, அதில் எழுதியிருக்காங்க. மூங்கில் பலகையில எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓலைகள் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஓலைகள்ல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி அதில் வந்து எழுதி அதை தான் வந்துட்டு சுமந்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த விஷயத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கைலோன் அப்படிங்கிற ஒரு சைனாக்காரர், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு தூரம் வந்துட்டு ஒரு குலவி இருக்கு இல்லையா, அந்த குலவி வந்து எப்படி வந்து அந்த கூடை வந்து கட்டுது அப்படிங்கறத வந்துட்டு பார்த்திருக்காரு. அதை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி, ஓகே நம்மளும் வந்து இது மாதிரி ஏதாவது செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு மூங்கில் எல்லாத்தையுமே உடைச்சி அது எல்லாமே சீவி அதை எல்லாமே தண்ணிக்குள்ள போட்டு அதை நல்லா அந்த தண்ணியை வந்துட்டு கொதிக்க விட்டுருக்காரு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு ஒரு மூங்கில் மூலமா அந்த தண்ணியை வந்து கிண்டி விட்டுட்டே இருந்திருக்காரு. ஓரளவுக்கு வந்துட்டு அது திக்கானதுக்கு அப்புறம், அதாவது அந்த மூங்கில் எல்லாம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு பின்னப்பட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு துணியை ஒண்ணு விரிச்சு அந்த தண்ணியை அப்படியே அந்த துணியில ஃபுல்லா வந்து ஊத்திருக்காரு. அந்த தண்ணி எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காரு. சூரிய ஒளியில வந்து அந்த பின்னப்பட்ட அந்த மூங்கில் எல்லாம் இருக்கு இல்லையா, பின்னப்பட்ட எல்லா மூங்கிலுமே வந்து அது அப்படியே காஞ்சி என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, பேப்பரா ஆகியிருக்கு. அதுதான் உலகத்துடைய முதல் பேப்பர். இப்படிதான் முதன் முதல்ல பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பாவம், அவருக்கு விவரம் தெரியல. இப்பயா இருந்தா உடனே நம்ம காப்பி ரைட்ஸ் வாங்கியிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆஹா நான் இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் ராஜா அப்படின்னு போயிட்டு அவருடைய அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. உடனே அவருடைய அரசரும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு வெகுமதியா ஒரு காசை கொடுத்துட்டு அந்த ப்ரொசீஜரை நம்ம ஊர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த விஷயங்களை மெசேஜ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது, ஓஹோ ரொம்ப சிம்பிளா இருக்குது, ஆஹா நம்ம எல்லாமே வந்துட்டு பேப்பர்ல எழுதலாம், எவ்வளவு நமக்கு வந்துட்டு மிச்சம் ஆகுது, எவ்வளவு ஒரு ஈஸியா இருக்குது, சிம்பிளா இருக்கு அப்படின்லாம் நினைச்சு இதை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படியே இருந்துட்டா அப்புறம் என்ன ஆகும், அந்த பேப்பர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேணாமா? சோ அடுத்த கட்டத்துல இவங்க பேப்பரை வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, 1285 வாட்டர் பவர் பேப்பர் மில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பேப்பர் மில்ஸ்ல வந்து நம்ம சணல், கயிறு, பஞ்சு, கைத்தறி பஞ்சுலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டு பேப்பர் தயாரிச்சிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா இதுல தயாரிச்ச பேப்பர் எல்லாம் பார்த்தோம்னா விலை ரொம்பவே அதிகம். ஒரு சாமானியனால இந்த பேப்பரை வாங்க முடியாத அளவுக்கு காஸ்ட்லியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 6 செஞ்சுரிக்கு தொடர்ந்து இப்படிதான் வந்து பேப்பரை தயாரிச்சு இவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாமானியனால இந்த பேப்பரை யூஸ் பண்ண முடியலையே, ஒரு சாமானியனும் இந்த பேப்பரை யூஸ் பண்ணணும், அவனுக்கும் இது யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருடைய முயற்சியில வேற வகையில பேப்பர் தயாரிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு பேருடைய பேர் என்ன தெரியுமா? ஃபெட்ரிச் காட்லாப் கெல்லர், சார்லஸ் ஃபெனர்டி. 1844 இவங்க ரெண்டு பேரும் உட்டை வந்து இன்புட்டா கொடுத்து பேப்பர் அவுட்புட்டா வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இந்த ப்ரொசீஜர் ஆனது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க உட்டை இன்புட்டா கொடுத்து பேப்பரை அவுட்புட்டா வாங்கியிருக்காங்க. சோ இதன் மூலமா தயாரிப்பு செலவும் கம்மியா இருக்கு, சாமானியனும் பேப்பரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய விலையும் குறைஞ்சிருக்கு. எண்ட் ஆஃப் 19th century இருந்து உலகம் முழுக்க இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற பேப்பருக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. சோ டெய்லி பேப்பரை நம்ம யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு வகையில அதனுடைய ஹிஸ்டரி தெரியாம அதை யூஸ் பண்ணோம்னா அது நல்லாவா இருக்கும். சோ இந்த வீடியோ மூலமா பேப்பருடைய ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.